ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு ஹீரோ பென் தமிழ். சோஷியல் மீடியா அப்படின்னு ஒன்று வந்ததில் இருந்தே யாரு எங்கே எப்படி ஃபேமஸ் ஆவாங்க அப்படின்னே தெரியாது. இதில் மனிதர்கள் மட்டும் இல்லாமல் சுட்டித்தனமான புத்திசாலியான விலங்குகளும் ஃபேமஸ் ஆயிடுதுங்க. இந்த சோஷியல் மீடியா அப்படின்ற ஒன்று வர்றதுக்கு முன்னாடி நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஃபேமஸாக பேசப்படுற இரண்டு விஷயங்கள், ஒன்று கோயில்கள். இந்த ஊர்ல இந்த கோயில் ரொம்ப பிரபலமா இருக்கும், இந்த ஊர்ல அந்த கோயில் பிரபலமா இருக்கும் அப்படின்னு பலர் பேசி நாம கேட்டிருப்போம். இன்னொன்னு சாப்பாடு. மனிதன் வாழ்றதுக்காக சாப்பிடணும் அப்படின்ற காலம் போய் சாப்பிட்றதுக்காக வாழணும் அப்படின்ற காலத்துல தான் நாம இருக்கோம். விதவிதமா ரகரகமா எவ்வளவு உணவுகள் வந்தாலும் பழமையை அடிச்சுக்கிறதுக்கு சான்ஸே இல்லை. ஒரு ஊர் பேர் சொன்னாலே அந்த ஊர்ல இந்த உணவு ரொம்பவே நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்போம். அந்த வகையில தமிழ்நாட்டுல உள்ள எந்தெந்த ஊர்கள்ல எந்தெந்த உணவுகள் பிரபலமா இருக்கு அப்படின்றத இந்த வீடியோல நாம பார்க்கலாம். அந்த வரிசையில முதல்ல தமிழ்நாட்டுடைய தலைநகரமான சென்னையில இருந்து ஆரம்பிக்கலாம். சென்னையில வடகறி அப்படின்னா ரொம்பவே ஃபேமஸ். காரக்குடினா செட்டிநாடு சமையல், ஆம்பூர்னா பிரியாணி தாங்க ஃபேமஸ்ஸு, சிதம்பரம்னா இறால் வறுவல் ஃபேமஸ்ஸு, குற்றாலம்னா நாட்டுக்கோழி சுக்கா தாங்க ஃபேமஸ்ஸு, வேலூர்னா வாத்துக்கறி ஃபேமஸ்ஸு, புதுக்கோட்டைனா சிறுமீன் ஃபேமஸ்ஸு, நாகப்பட்டினம்னா கோலா மீன் தாங்க ஃபேமஸ்ஸு, மாயவரம்னா கருவாடு ஃபேமஸ்ஸு, ராமேஸ்வரம்னா மாசி கருவாடு ஃபேமஸ்ஸு, காரக்குடினா உப்புக்கண்டம் ஃபேமஸ்ஸு, விருதுநகர்னா எண்ணெயில பொறிச்ச புரோட்டா தாங்க ஃபேமஸ்ஸு, அழகர் கோயில்னா சக்கரை பொங்கல் ஃபேமஸ்ஸு, காஞ்சிபுரம்னா இட்லி ஃபேமஸ்ஸு, பழனினா பஞ்சாமிர்தம் ஃபேமஸ்ஸு, திருநெல்வேலினா அல்வா தாங்க ஃபேமஸ்ஸு, சாத்தான்குளம்னா மஸ்கோ தல்வா ஃபேமஸ்ஸு, கோவில்பட்டினா கடலை மிட்டாய் தாங்க ஃபேமஸ்ஸு, காரைக்கால்னா குலோப் ஜாமுன் ஃபேமஸ்ஸு, திருவண்ணாமலைனா பாயாசம் ஃபேமஸ்ஸு, ஆற்காடுனா மக்கன் பேடா ஃபேமஸ்ஸு, பலவநத்தம் அப்படின்னா சீரணி மிட்டாய் ரொம்பவே ஃபேமஸ்ஸு, வெள்ளியானை அப்படின்னா அதிரசம் ஃபேமஸ்ஸு, ஸ்ரீவல்லிபுத்தூர்னா பால்கோவா தாங்க ஃபேமஸ்ஸு, அருப்புக்கோட்டையில் காராச்சேவு ஃபேமஸ்ஸு, ஊட்டினா வர்க்கி தான் ஃபேமஸ்ஸு, மணப்பாறைனா முறுக்கு தாங்க ஃபேமஸ்ஸு, நாகர்கோயில்னா வத்தல் ஃபேமஸ்ஸு, கல்லிடை குறிச்சினா அப்பளம் ஃபேமஸ்ஸு, கும்பகோணம்னா டிகிரி காப்பி ஃபேமஸ்ஸு, பட்டுக்கோட்டைனா மசாலா பால் ஃபேமஸ்ஸு, வால்பாறைனா தேநீர் ஃபேமஸ்ஸு, திருச்செந்தூர்னா பதனி ஃபேமஸ்ஸு, குடியாத்தம்னா நொங்கு ஃபேமஸ்ஸு, ஆலங்குடினா நிலக்கடலை ஃபேமஸ்ஸு, பொள்ளாச்சினா தேங்காய் ஃபேமஸ்ஸு, திருச்செந்தூர்னா கருப்பட்டி ஃபேமஸ்ஸு, கொல்லிமலைனா தேன் தாங்க ஃபேமஸ்ஸு, ஊத்துக்குழினா வெண்ணெய் ஃபேமஸ்ஸு, சேலம்னா மாம்பழம் தாங்க ஃபேமஸ்ஸு, கொடைக்கானல்னா பேரிக்காய் ஃபேமஸ்ஸு, கொல்லிமலைனா அன்னாச்சி பழம் தாங்க ஃபேமஸ்ஸு, சத்தியமங்கலம்னா வாழைப்பழம் ஃபேமஸ்ஸு, பண்ரொட்டினா பலாப்பழம் ஃபேமஸ்ஸு, தேனினா கரும்பு ஃபேமஸ்ஸு, சிறுமலைனா மலவாழை ஃபேமஸ்ஸு, நெய்வேலினா முந்திரி தாங்க ஃபேமஸ்ஸு, மதுரை அப்படின்னா ஐரமீன் ஃபேமஸ்ஸு, ஜிகர்தண்டா ஃபேமஸ்ஸு, இட்லி ஃபேமஸ்ஸு, பட்டர்பன் ஃபேமஸ்ஸு, அப்படி மதுரை ஃபேமஸை அடுக்கிக்கிட்டே போகலாம். இந்த ஊர்களுக்கு போனீங்கன்னா மறக்காம இந்த உணவுகளெல்லாம் ருசிச்சு பார்த்துட்டு வாங்க. இந்த தகவல்கள் எல்லாமே உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், ஹீரோ பென் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.